மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ரம்ஜான் ஈவெண்ட் வந்துருச்சு. ஹோலி ஈவெண்ட் சும்மா பேருக்கு ரெண்டு மூணு ஈவெண்ட்டை வச்சு முடிச்சுட்டுருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, எக்கச்சக்க ஈவெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹோலி ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வரப்போகுதுங்க. தீபாவளி ஈவெண்ட்டை எப்படி பேஸ் பண்ணி நமக்கு நிறைய லக்கிரால் ஈவெண்ட் வந்துச்சோ, அதே மாதிரியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஹோலி ஈவெண்ட்டை பேஸ் பண்ணியும் அடுத்தடுத்து நிறைய லக்கிரால் ஈவெண்ட் வந்து வரப்போகுது. மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா எமோட் ட்ரையலும் வரப்போகுதுங்க, ஓகேங்களா? ஸோ அந்த எமோட் ட்ரையலில் என்னென்ன எமோட் வரப்போகுது, இது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேஜிக் கியூப் ஸ்டோரில் வந்து அப்டேட் பண்ணுவாங்களா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றியும் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது கூடவே நீங்கள் மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டிய நிறைய முக்கியமான அப்டேட்ஸ் பற்றியும் ஈவெண்ட்ஸ் பற்றியும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்லேயே ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு வாட்ச் பண்ணுங்கள். ஃப்ரீ ஃபயர் பற்றின இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ், லீக்ஸ், அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ்லாம் கேம்குள்ளே வரதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி இந்த பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற எல்லா முக்கியமான அப்டேட்ஸ் பற்றியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே மக்களே, நம்ம ஸ்ட்ரைட்டாக மெயின் மேட்டருக்குள்ளே போயிடுவோம். நம்ம கேமுக்குள்ள அடுத்தடுத்து வரக்கூடிய ஈவெண்ட்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன், ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈவோ வேலட் ஈவெண்ட்டை பற்றி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. நமக்கு நெக்ஸ்ட்டு வரக்கூடிய ஈவோ வேலட் ஈவெண்ட்டில் வந்து என்ன கன்ஸ், என்னென்ன கன்ஸ், ஐயோ என்னென்ன கன்று வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து இப்படி யோசித்தோம் அப்படின்னா அவனுங்க அப்படியே வந்து ஆப்போசிட்டில் யோசிக்கிறானுங்க, ஓகேங்களா? நம்ம வந்து ஈவோ வேலட் ஈவெண்ட்டை பற்றி பேசியிருந்தோம், பட் நமக்கு வரப்போகிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈவோ பனான்சா ஈவெண்ட், ஓகேங்களா? இந்த ஈவெண்ட்டை பற்றி உங்களுக்கே தெரியும் இல்லையா? நாலஞ்சு கன் ஸ்கின் கொடுத்துருப்பானுங்க. ஸோ அதில் ஏதாச்சும் ஒரு கன்னை சூஸ் பண்ணி அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணலாம், ஓகேங்களா? இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உங்களுக்கு வந்து டோக்கன்ஸ் மட்டும்தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் கிடைக்கும்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஈவோ வேலட் ஈவெண்ட் மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கன்னை வாங்க முடியாது, ஓகேங்களா? இந்த ஈவெண்ட் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களே. ஸோ ஓகே ப்ரோ, இதில் இந்த வாட்டி நமக்கு என்னென்ன கன் ஸ்கின்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா என்னோட ப்ரெடிக்ஷன் படி கண்டிப்பாக இந்த வாட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட் கன்ஸாக எதிர்பார்க்கலாம், ஓகேங்களா? ஷார்ட் கன்ஸ் அப்படின்னா அந்த M1H7க்கு ஈவோ ஸ்கின் இருந்துச்சு பார்த்தீங்களா, கண்டிப்பாக அந்த ஸ்கின் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த M1014 இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ராகோ M1014, ஸோ அந்த ஸ்கின்னும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஏகே ஈவோ ஏகே கண்டிப்பாக வராது, மேபி இந்த XM8 இந்த மாதிரி கன்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? இது எப்படியோ கண்டிப்பாக அந்த M1H7 M1014 இருக்கும்ன்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம கேமுக்குள்ளே நெக்ஸ்ட் வரக்கூடிய ஒரு முக்கியமான வெப் ஈவெண்ட்டுங்க, ஓகேங்களா? என்னைக்கு வரப்போகுது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா கம்மிங் 19th March, ஓகேங்களா? ஸோ 19th March அன்னைக்கு இந்த ஈவோ பனான்சா ஈவெண்ட் வந்து நம்ம கேமுக்குள்ளே வரும். இதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு முக்கியமான ஈவெண்ட் வந்து வருங்க, ஓகேங்களா? அந்த ரெண்டு ஈவெண்ட்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹோலியை பேஸ் பண்ணி வரப்போகுது. ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆளு சொல்லியிருந்த மாதிரி அந்த லக்கிராயல் ஈவெண்ட்டு, அந்த ஸ்பெஷல் லக்கிராயல் ஈவெண்ட், ஓகேங்களா? அது கூடவே இன்னும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹோலி ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி ரிங் ஈவெண்ட்டும் வந்து வரப்போகுதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அந்த ரிங் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதோ இந்த பண்டில் இருக்குது பார்த்தீங்களா, ஆக்சுவலாக இதுதான் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு இந்த வாட்டி ஃப்ரீயாக கொடுக்க போகிற பண்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம், பட் இந்த பண்டில் தான் மெயின் பண்டிலே, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்க போகுதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இது கூடவே அந்த ஸ்னைப்பர் ஸ்கின் பார்த்துருந்தோம் பார்த்தீங்களா, MI2B. ஸோ அதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விட போகிறாங்க, ஓகேங்களா? இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் டோக்கனா இல்லை ஹோலி ஈவெண்ட்ன்ற பேச்சுக்கே நான் வரல, நான் திடீர்னு வந்து சேஞ்ச் பண்ணுறானுங்க, ஓகேங்களா? கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிங் ஈவெண்ட்ன்றதுனால இந்த ஹோலி ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வரப்போகுது இல்லையா, அதனால் ஹோலிக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு டோக்கன் இருக்குன்னு நினைக்கிறேன். எனிவேஸ் இந்த ரெண்டு ரிவார்டு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெயின் ரிவார்ட்ஸ்லாம் இதை வந்து கொடுத்துருப்பானுங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னைப்பர் கன்னுக்கு மூவ்மெண்ட் ஸ்பீட் வந்து ப்ளஸ் பண்ணுறது இந்த கன்னுக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறேன், ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரிங் ஈவெண்ட் மூலயமா கம்மிங் 22nd March அன்னைக்கு நம்ம கேமுக்குள்ளே வருங்க, ஓகேங்களா? ஸோ 19th March அன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈவோ பனான்சா ஈவெண்ட் வந்து வரும். அதுக்கடுத்தது 22nd March அன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்த இந்த ரிங் ஈவெண்ட் வந்து வருங்க, ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்தது தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எமோட் ராயல் ஈவெண்ட் வந்து வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த எமோட் ராயலை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த எமோட் நான் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். ஸோ இந்த எமோட்டை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரப்போகுது, ஓகேவா? ஸோ எமோட் ட்ராயலில் வந்து இது எக்ஸ்பெக்டே பண்ணலங்க, பிகாஸ் நமக்கு எல்லா வருஷமும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹோலி ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு எமோட் ஃப்ரீயாக கொடுப்பானுங்க. அதே மாதிரி நமக்கு இந்த வருஷமும் இந்த எமோட் ஃப்ரீயாக கொடுப்பாங்கன்ற மாதிரி தான் வந்து நினச்சிட்டு இருந்தோம். கடைசி நிமிஷத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே டைமண்ட் ஈவெண்ட்டாக மாற்றி விட்டாங்க. எனிவேஸ்ங்க, இந்த ஒரு ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கேம் ஃபைலில் ஃபுல்லாக ஆட் பண்ணலை, ஓகேங்களா? நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு எமோட் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கானுங்க. இன்னும் அந்த ஃபஸ்ட் ரோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு மூணு எமோட் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணானுங்க, ஓகேங்களா? ஸோ அந்த எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிற எமோட் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் என்னன்னு தெரியாமல் டவுட்டாக போயிட்டு இருக்குது. எனக்கு புரியுது நீங்கள் நினைக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா எமோட்டில் மேபி நமக்கு அந்த த்ரோன் எமோட்டு, ஹார்டின் எமோட்டு, அந்த ஃப்ளாக் எமோட்டில் ஆட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் மைண்ட் வாய்ஸ் சொல்கிறது எனக்கு கேட்குது. அதெல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு இதில் சான்ஸ் கொஞ்சம் கம்மி தான், ஓகேங்களா? எதுவுமே கன்ஃபார்ம் பண்ண முடியலனால, பிகாஸ் இது ஹோலி ஈவெண்ட்டை பேஸ் பண்ணிடுறானுங்க இல்லையா, அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாக் எமோட்லாம் வராதுன்ற மாதிரி சொல்கிறேன், ஓகேங்களா? எனிவேஸ் எது எப்படியோ நான் உங்களுக்கு அதை பற்றி நெகட்டிவாக பேசலை,
கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்னும் உங்களுக்கு டூ டேஸ்ல அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றேன் ஓகேவா. ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு எமோ ட்ரையல் ஈவெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கமிங் 24th மார்ச் அன்னைக்கு இந்த ஒரு எமோ ட்ரையல் ஈவெண்ட் வந்து வருங்க ஓகேங்களா. ஸோ மார்ச் 19th 22 அப்புறம் 24 இந்த மூணு டேட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து மெயின் ஈவெண்ட்ஸ் வந்து இருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக இப்போ நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எமோட் பார்ட்டி ஈவெண்ட் தான் வந்திருக்கணும் ஓகேங்களா, பட் இவங்க திடீர்னு வந்துட்டு போய் சேஞ்ச் பண்ணுறானுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், போன வாட்டி ஈவோ வாட்டி ஈவெண்ட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோப்ரா எம்பி 40 எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம், பட் அவங்க விட்டது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எம்பி 40 2.0 கரெக்டாக. இப்போ வந்துட்டு பாருங்க நம்ம வந்து எமோட் பார்ட்டி ஈவெண்ட் எதிர்பார்க்குறோம், பட் இவங்க விட்டது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எமோட் ராயல் ஈவெண்ட் ஓகேங்களா. அதே மாதிரி தான் நம்ம இந்த வாட்டி ஈவோ வாட்டி ஈவெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணா இவங்க ஈவோ பனான்சா ஈவெண்ட்டை விடுறானுங்க. என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எனிவேஸ் மக்களே, நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு முக்கியமான மேட்டரை பற்றி பார்ப்போம். நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த மேஜிக் கியூப் இருக்குமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க, அது கூடவே மேஜிக் கியூப் ஸ்டோர் ஏதாவது அப்டேட் பண்ணுவாங்க சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க கரெக்ட். மேஜிக் கியூப்பை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் மேஜிக் கியூப் ரெடிமேடாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அதுவும் நம்ம இந்தியன் சர்வரில் வந்து தீபாவளி ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி மட்டும்தான் தரானுங்க. மற்ற எந்த ஈவெண்ட் வந்தாலும் ஃப்ரெக்மெண்ட்டாக கொடுத்து வேலையை முடிச்சிடணுங்க கரெக்டாக. ஸோ அதே மாதிரி தாங்க இந்த வாட்டி நமக்கு இந்த ஹோலி ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேஜிக் கியூபோ இல்லை மேஜிக் கியூப் ஃப்ரெக்மெண்ட்டோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி சுத்தமாக தெரியலை ஓகேங்களா. பிகாஸ் நமக்கு நெக்ஸ்ட் வரக்கூடிய ரம்ஜான் ஈவெண்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 25 மேஜிக் கியூப் ஃப்ரெக்மெண்ட் வந்து தரப்படானுங்க ஓகேங்களா. அதனால் இந்த ஹோலி ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓகேங்களா. ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோ இந்த ஹோலி ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி மேஜிக் கியூப் ஸ்டோரில் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. மேஜிக் கியூபே கொடுக்கல, இவங்க எப்படி மேஜிக் கியூப் ஸ்டோரில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க, அதுக்கும் வாய்ப்பு இல்லைன்றதை தெரிஞ்சுக்கோங்க. மேபி நமக்கு நெக்ஸ்ட் அந்த ரம்ஜான் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி மேஜிக் கியூப் ஃப்ரெக்மெண்ட் தராங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் ரம்ஜான் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி மாற்றினாங்க அப்படின்னா உங்களுக்கு இதை பற்றி ஆல்ரெடி பேசியிருப்பேன் நினைக்கிறேன். இதோ இந்த நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி கன் ஸ்கின்ஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேஜிக் கியூப் ஸ்டோரில் டெம்பரரியாக ஆட் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இந்தியன் சர்வரை தவிர மற்ற எல்லா சர்வர்லேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேஜிக் கியூப் ஸ்டோரில் அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது கன் ஸ்கின் ஆட் பண்ணியிருந்தாங்க. நம்ம சர்வரில் நம்ம இந்தியன் சர்வரில் மட்டும்தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்ணிலே காட்டில் ஓகேங்களா. அதனால் கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் வரக்கூடிய மேஜிக் கியூப் ஸ்டோர் அப்டேட்டில் ஒரு கன் ஸ்கின் எதிர்பார்க்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களே ஓகே. ஸோ இதுக்கு மட்டும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சீக்கிரமே இதை பற்றி ஒரு கன்ஃபார்ம் நியூஸோட வரேன், குட் நியூஸோட வரேன் ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஃபேவரட்டான கமெண்ட் செஷனுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோ தலை கேரக்டர் இருக்கா இல்லையா ப்ரோ இந்த அட்வான்ஸ் சர்வரில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டிருக்காரு தீபக் அப்படின்றவர் கேட்டிருக்காரு. ஸோ ஆக்சுவலாக இந்த வாட்டி அட்வான்ஸ் சர்வரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தலை கேரக்டர் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பிகாஸ் ஃப்ரீ ஃபயர் இந்தியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 1.5 மாதத்துக்குள்ளேயே பிகாஸ் ஐபிஎல் டைமில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வருன்ற மாதிரி எல்லாரும் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த அட்வான்ஸ் சர்வரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தலை கேரக்டர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ ஆக்சுவலாக இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடியோ ஓகேங்களா, இன்னைக்கு ஈவினிங் 4:30 வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ வரும், அதில் இந்த அட்வான்ஸ் சர்வரை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ்லாம் வந்து கவர் பண்ணியிருக்கேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோ ஃப்ரீ ஃபயர் இந்தியா மே மந்த் முன்னாடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கா, வந்தால் நார்மல் ஃப்ரீ ஃபயருக்கும் ஃப்ரீ ஃபயர் இந்தியாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக குட் கொஸ்டின் இது. ஸோ ஃப்ரீ ஃபயர் இந்தியா இப்போக்குள்ளே வருமா இல்லை இதுக்குள்ளே வருமானன்ற கொஸ்டின்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சுங்க ஓகேங்களா. இப்போ வந்து அது கொண்டு வந்தே ஆகணும், வேறு அதை விட்டால் வேறு வழி கிடையாதுன்ற அளவுக்கு நம்ம வந்து வந்தாச்சு. பிகாஸ் இந்த மே மந்த்தையும் விட்டாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயர் இந்தியா வரதும் ஒன்று வராமல் இருக்கிறதும் ஒன்று தான் ஓகேவா. ஏன்னா இந்த டைமில் எல்லோரும் லீவில் இருப்பாங்க, ஐபிஎல் டைம் வேறு, தோனியோட பீக், இதனால் இந்த 2 மாதம் அதாவது ஏப்ரல் மேல மட்டும் ஃப்ரீ ஃபயர் இந்தியா வரல அப்படின்னா அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயர் இந்தியாவை பற்றி எல்லோரும் விட்டுருவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரீ ஃபயர் இந்தியா வந்துச்சு அப்படின்னா நார்மல் ஃப்ரீ ஃபயருக்கும் ஃப்ரீ ஃபயர் இந்தியாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல் படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து ஃப்ரீ ஃபயர் இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரீ ஃபயர் இந்தியா வந்துச்சு அப்படின்னா நார்மல் ஃப்ரீ ஃபயரும் அதான், ஃப்ரீ ஃபயரும் அதான், ஃப்ரீ ஃபயர் எல்லாமே ஃப்ரீ அந்த ஃப்ரீ ஃபயர் இந்தியா தான் ஓகேவா. ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் மட்டும் எத்தனை பேர் வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் இருக்காங்க, ஃப்ரீ ஃபயர் இந்தியாவில் இருக்காங்கன்றத பேஸ் பண்ணி அது வந்து கண்டினியூ ஆகுமா ஆகாதா அப்படின்றது முடிவாகும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா துளசி வாசம் வந்தாலும் மாறும் தவசி வாக்கு மாறமாட்டான், வார்த்தை மாதிரி டெய்லி வீடியோ போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் மட்டும் ஒரு நாள் விட்டு விட்டு ஒரு நாள் வீடியோ போறீ அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக நான் டெய்லி தான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஆக்சுவலாக அந்த சண்டே மண்டே ரெண்டு நாள் தான் வீடியோ போடல ஒரு சில ரீசன்ஸ்னால. ஸோ நான் வெளில போயிருந்தேன், பட் இப்போது வீடியோஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அகெய்ன் நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் வருது ஓகேங்களா. அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரமாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் நீங்கள் இப்படி கேட்குறீங்க. டெய்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டு தான் இருக்கும், ஈவன் இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 வீடியோ ஓகேங்களா. டெய்லி ஈவினிங் 4:30 உங்களுக்கு வீடியோ வந்துடும், மறக்காமல் வந்து அப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க மக்கள் நோட்டிஃபிகேஷன் வராட்டியும் கூட ஓகேவா. ஸோ எனிவேஸ் மக்களே இந்த ஒரு வீடியோவை நான் அதில் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. அண்ட் 100K இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம்
பெரிய மனசு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் வச்சுக்கோங்க. ஃப்ரீ ஃபயர் பற்றின இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் கேமுக்குள்ளே வரதுக்கு முன்னாடியே போட்டுருவோம், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்து பண்ணி விடுங்க ஓகேவா. ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க, அப்போ தான் நம்ம இன்றைக்கி பார்த்த எல்லா முக்கியமான அப்டேட்ஸ் பற்றியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நாளைக்கு உங்களுக்கு நான் மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல், பை பை, டேக் கேர், ஹாவ் அ நைஸ் டே.